கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்ற வேண்டும் என ஊராட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து மேட்டுப்பாளையம் நகராட்சி ஊராட்சி பகுதிகளுக்கு தண்ணீர் எடுத்து சுத்திகரித்து பொது மக்களுக்கு குடிநீராக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. திருப்பூர் குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கும் இடத்தில் ஆற்றின் நடுவே தடுப்பு அமைக்கப்பட்டதால் அதற்கு குள் பகுதிக்கு செல்ல வேண்டிய தண்ணீர் முற்றிலும் தடைபட்டது. இதனால் ஊரக பகுதியில் உள்ள பள்ளேப்பாளையம் இழுப்பநத்தம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் 60க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை கூறியும் அதிகாரிகள் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள செயற்கையான தடுப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் தடுப்பணை அமைத்த இடத்தில் பாதிக்கப்பட்ட ஊராட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.